வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, பல சகோதரர்கள் எப்போதும் போல பிரம்மச்சரியத்தில் மிக மிக வலிமையாக கடந்து வந்துட்டு இருக்கீங்க. ஒழுக்கத்தில் சிவத்தில் நிலைச்சி வந்துட்டு இருக்கீங்க. டெய்லி டிரான்ஸ்மியூட்டேஷன்ஸ் ப்ராப்பராக பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. டெய்லி 4 மணிக்கு எந்திரிச்சு தவமுறைகளையும் பயிற்சிகளையும் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நான் முழுமையாக உங்களை நம்பி நான் பேசிட்டு இருக்கிறேன். சகோதரர்களே, மிக வலிமையோடு கடந்து வரணும். அப்புறம் இன்றைய தினம் சில கேள்வி பதிலையும் சித்தர் பாடல்களையும் வேக வேகமாக பார்த்துடலாங்க. சகோதரரின் கேள்வி பதில் பார்க்கலாங்க. முத்திரை பதித்தலில் என்னால் 9 முறைக்கு மேல் சொல்ல முடியவில்லை. அப்படியே ஆழ்ந்து அமைதிக்கு சென்று விடுகிறேன். இது நல்லதா? வாழ்க வளமுடன். அடுத்தது, அண்ணா எனக்கு 29 வயது ஆகிறது. எனக்கு இன்னமுமே வாழ்க்கையின் லட்சியம் தெரிய மாட்டேங்குது. என்ன செய்ய போகிறோம்னே தெரியலை. எல்லா வேலைகளுக்கு சென்றாலும் சலிப்பு தான் ஏற்படுகிறது. என்ன செய்யலாம்? ஒரு மனிதன் ஒன்றுமே இல்லைங்க, ஒரு மாடு இருக்குதுன்னு வைங்களேன், ஒரு காளை மாடு இருக்குதுன்னு வைங்களேன். அது வந்து வண்டி இழுக்கிறதுக்கு போடுறோம். அதனுடைய அது இழுக்கிறதுக்கு போடுறோம் அப்படின்னா அது வந்து சந்தோஷமாக செய்யும். சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஒரு மாடாகட்டும், ஒரு ஆடு மேய்ஞ்சிட்ருக்கு, அந்த ஆட்டை பிடிச்சி கோர வச்சு அதுக்கு நீங்கள் பயிற்சி கொடுத்து வேலை செய்ய வச்சு அதை கட்டாயப்படுத்தி அதை வந்து நீங்கள் பண்ணால் அது சந்தோஷமாக படும். ஒரு யானை, இயற்கையாக காட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிற யானையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அஞ்சறிவு ஜீவன் அதுக்கு நீங்கள் ஒரு வேலையை கொடுத்து ப்ரெஷர் பண்ணிங்கன்னா அது சந்தோஷமாக செய்யும். அது எவ்வளவோ வருத்தம். அந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான பர்பஸ் அப்படிங்கிறது வந்து வேலை செய்யறது கிடையாது. யோசிச்சு பாருங்கள், அஞ்சறிவு ஜீவன் உலகில் இருக்கிற எல்லா உயிரினங்களுமே வெறும் உணவுக்காக மட்டும்தான் வேலை செய்யுது. உணவு தான் அதுக்கு முக்கியம். மனுஷனுக்கு என்ன தேவை? மனுஷனுக்கு 6 அறிவு. எவ்வளவோ ஞானம், எவ்வளவோ அறிவு, எவ்வளவோ தெளிவு கிடைச்சாலுமே உணவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தேவை. மனிதனுக்கு குறைவு. அந்த மிருகங்கள் காலையிலேருந்து பொழுது வரைக்கும் உணவுக்காகவே ஓடிட்டு இருக்கும். நமக்கு அந்த தேவை கூட இல்லை. ஆனால் நாம் என்ன பண்ணிக்கிறோம்? ஆசையினாலும் பற்றுகள்னாலும் இந்த சமுதாயத்தை பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ப்ரெஷர் பண்ணி வேலை செஞ்சால் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும் அப்படிங்கிற நம்ம உருவாக்கி வச்சுக்கிற சமுதாய கட்டமைப்பு அந்த மாதிரி இருக்குது. நம்மளை வந்து ஒரு சிலர் நம்மளை ஆட்சி பண்ணணும், அவங்கக்கிட்ட நம்ம வரி கட்டணும், அவங்கக்கிட்ட நம்ம இந்த ஏன் அப்படி நடக்குதுன்னா நம்ம இந்த உலக விஷயங்கள்ல மயங்கி போயிருக்கோம். நமக்கு அது தேவைப்படுது. எனக்கு வந்து வீடு வேணும், நிலம் வேணும், பூமி வேணும் அப்படிங்கும்போது அந்த பூமியை பாதுகாத்துக்கிறதுக்கு யாராச்சும் எனக்கு வேணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு நம்ம சில கப்பம் கட்டணும்னா அதுக்கு நம்ம ஓட வேண்டியதாக இருக்குது. அப்போ நமக்கு கூரை வேணும், மேலே தங்குறதுக்கு வீடு வேணும் அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம சம்பாதிக்கிறதுக்கு ஓட வேண்டியதாக இருக்குது. நம்ம எது எதுக்கெல்லாம் ஆசைப்படுறோமோ எதையுமே நம்ம புகையில் எடுத்துகிட்டு போகல. ஆனால் அதெல்லாம் நம்ம தேவைகளாக உருவாக்கி கொண்டு உலக பற்றுகளில் உழண்டுட்டு இருக்கிறதுனால அந்த பற்றுகளுக்கான தண்டனையாக நமக்கு வேலைங்கிறது விதிக்கப்படுது. புரிஞ்சுதுங்களா? ஒரு சிலருக்கு நீங்கள் இளைஞர்களாக இருப்பீங்க, அம்மா அப்பாவே எல்லாமே சம்பாரிச்சு பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க காலம் பூரா கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பாங்க. உங்கள் காலம் பூரா நீங்கள் கஷ்டப்பட்டு இன்னும் அடுத்து என்ன பண்ணலாம்னு ஓடிட்டே இருப்பீங்க. இதுதான் ஒரு ஓட்டமே, அடுத்தவர்களை பார்த்து ஓடி ஓடி. இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. புரிஞ்சுதுங்களா? ஏன் யோகிகள் சித்தர்கள்லாம் வந்து தவம் பண்ணுறது தான் வாழ்க்கை. அதுக்கு இறைவனை உணர்வதற்கு தான் நம்ம பிறந்திருக்கிறோம். யோகிகளும் ஞானிகளும் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து தவத்தில் வாழ்ந்து முழுமையடைய வேண்டும். அவ்வளவுதான் வாழ்வின் லட்சியம். அதுதான் புத்திசாலிகளின் வேலை. அப்படி இல்லாமல் இந்த உலக வாழ்க்கையில் உழந்துட்டு இருக்கிறவங்க இந்த வஞ்சகம் சூழ்ந்து இந்த உலகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை சிக்கி 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 தன் ஆற்றலை விரைவு செஞ்சு பலவீனம் அடைகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பல பாடல்களில் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன் அவ்வளவு தூரம் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதுதான் உண்மை அப்படிங்கிறனால தான் அவங்க சொல்கிறாங்க. ஆச்சுங்களா சகோதரரே, நான் அதுக்காக நீங்கள் வேலைக்கு போக வேண்டாமண்ணா, நான் ஜாலியாக உட்காந்து தவம் பண்ணிகிட்டே இருக்கலாமண்ணா, அப்படியும் இல்லை. அது வந்து உங்களுக்குன்னு சில கடமைகள் விதிக்கப்பட்டிருக்குன்னு அதை சின்சியராக செய்யுங்க. அதில் பற்று வைக்க வேண்டியதில்லை. புரிஞ்சுதுங்களா? பற்று இல்லாத கடமைகளை செய்யுங்க. நீங்கள் பெனிஃபிட்ஸ் எதிர்பார்த்துட்டே ஒன்று ஒன்று செய்யும்போது இது செஞ்சால் அது கிடைக்குமா, அது செஞ்சால் இது கிடைக்குமான்னு செய்யாமல் கர்ம யோகமாக கடமையை செய்யுங்க. சும்மா இருக்க முடியாதுல்ல, நம்மளால எதையோ ஒன்று செஞ்சுட்டு தானே இருப்போம். இப்போ நான் ஏன் தவம் பண்ணிட்டு அப்படியே போய் உட்காந்துக்கூடாது? நான் ஏன் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்? ஏன்னா இது இறைவன் நம்மை ஒரு கருவியாக உங்ககிட்ட பேச வைக்கணும்னு சொல்கிறான். நம்ம பேசிகிட்டே இருக்கோம், இதுதான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆச்சுங்களா? அதே மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு என்ன கடமை அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் லிவிங் இன் தி மூமெண்ட்ல, இந்த கரண்ட்ல இருங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க. உங்களுக்கான கடமை வரும், வராமலாம் போகாது. ஆனால் அவனை பிடிப்பது தான் 90% ஆஃப் கடமை. தவம் பண்ணுங்கள், யோகம் பண்ணுங்கள். அச்சா, அடுத்து நீங்கள் முத்திரை பதித்தல் பற்றி கேட்டிருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்கள் முத்திரை பதித்தல் போடும்போது 8 முறை 9 முறைக்கு மேலே சொல்ல முடியல, ஆழ்ந்த அமைதிக்கு போயிடுறீங்க அப்படின்னா, ஆழ்ந்த அமைதிக்கு போயிட்டீங்கன்னா அதை விட மிகப்பெரிய முத்திரை பதித்தல் எதுவுமே கிடையாது. மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம்னு திருமூலரே, சாரி அகத்தியரே சொல்லியிருப்பார்.
ஆச்சுங்களா. எல்லா சித்தர்களுமே சொல்லியிருப்பாங்க, மனசு செம்மையாய் சூன்யத்தில் நிலைக்க முடிஞ்சிச்சுன்னா எதுவுமே தேவையில்லை, அவன் பார்த்துக்குவே எல்லாத்தையும் சரிங்களா, பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிருக்கும் போது. அதனால நம்முடைய வாழ்க்கை நிலையாமையும் அதனுடைய ரியாலிட்டியையும் நான் சொல்லிடுறேன். மற்ற எதுவுமே பெருசு இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இறைவனை தவிர எதுவும் பெருசு கிடையாது. முத்திரை பதித்தல் போடும்போது உங்கள் மனம் அமைதிக்கு போச்சுன்னா அந்த அமைதியில் இருக்கிறது மிக மிக சிறப்பு முத்திரை பதித்தலை விட, ஏன்னா இறைவன் கூட இருக்கீங்க அப்போ ஆச்சுங்களா. ஆகவே ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போங்க வாழ்க்கையில். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சகோதரரே, வாழ்க வளமுடன் சகோதரர்களே. அடுத்த சித்தர் பாடல்களை பார்க்கலாம். மிக அருமையான பாடலுங்க. அப்பனை நந்தியை ஆறா அமுதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசாவது ஈசன் அருள் பெறலாம். எவ்வளோ அழகு பாருங்க. நான் நந்தியை பற்றி நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். இது நந்தி உயிரின் மையத்தில் இருக்கிற நந்தி ஆச்சுங்களா. அப்போது அப்பனை நந்தியை ஆறா அமுதினை, நீங்கள் சாப்பிட்ற உணவெல்லாம் உங்களுடைய உயிரணுக்களாக மாறி உயிரணுக்களாக தான் எண்டாக போய் நிற்கிது ஆச்சுங்களா. இன்னும் உணவு ரசமாகி ரத்தமாகி தசையாகி எலும்பாகி எலும்பு மஜ்ஜையாகி மூளையாகி எல்லாமாகவும் ஆகி கடைசியில் உயிரணுக்களாக மாறி அதுலேருந்து தான் காந்த ஆற்றல் வருது. அதுலேருந்து வர்ற ஆற்றல்கள் தான் நம்ம கண் இருக்கு, கண்ணுக்குள்ளிருந்து பார்க்குற அந்த மனசுக்கு இருக்கிற அந்த காந்தம், ஜீவத்தில் இருக்கும் இந்த ஜீவனில் இருக்கும் அந்த காந்தமாக மாறுறது நம்முடைய உயிரணுக்கள் தான். அப்போது அந்த ஒழுக்கத்தில் நிலச்சிருக்கும் போது அந்த ஆற்றல் மையமாக இருக்கும் நந்தியில் நந்தியிடம் இருக்கிற அந்த ஆற்றலை அது நம்ம நான் நீங்கள் உணவு சாப்பிடணுங்கிறது இல்லைங்க ஆச்சுங்களா. உணவில்லாது வாழும் யோகிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்படி இருந்தாலும் பஞ்சபூதங்களிலிருந்து ஆற்றலை எடுத்து நம்முடைய நந்தி ஆறாத அமுதத்தை வாரி வழங்கி கொண்டே இருக்கிறார். அந்த அமுதத்தை நாம் கீழே விரையும் செஞ்சால் பலவீனமாகி வயதாகி வீக்காகி விழுவோம். அதுக்கு பதிலாக அப்பனை நந்தியை ஆறா அமுதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி, இந்த கால ஊழிக்காலம், இந்த ஊழிக்காலத்துக்கு முதல்வனாக இருக்கிறது நம்முடைய நந்தி, நம்முடைய உயிரணுக்கள் தான். நந்தியால் கொடுக்கப்படுகின்ற உயிரணுக்கள் தான் ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்து மீன். புரிஞ்சுதுங்களா? எவ்வளவுதான் முயற்சி பண்ணியாயினும் மேலே கொண்டுட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. எப்பரிசாயினும் ஏத்து மீன் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே, இறைவனின் அருள் கிடைக்கும். புரிஞ்சுங்களா? அதுக்குத்தான் விந்து ஜெயம் பயிற்சி, அதுக்குத்தான் நம்ம வந்து குண்டலினி தவங்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் ஹீலர்ஸ் மோட்ல. அதுதான் முக்கியம். இப்போ நம்ம வந்து தீட்சைக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா, எல்லாமே இந்த முக்கிய விஷயத்திற்காக. அப்பனை நந்தியை ஆறா அமுதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்து மீன் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். ஒரு முக்கியமான பாடலுங்க, படிக்கிற பாருங்க. இயலுறும் வாழ்க்கை இளம்பிடி மாதர் புயலுறும் புள்ளில் புணர்ந்தவரே யாயினும் மயலுறும் வானவர் சார இரும் என்பர் அயலுறப் பேசி அகன்றொழிந்தாரே. இது வந்து ஃபீமேல் நேச்சராக திருமூலர் சொன்ன பாடல் சரிங்களா. பெண்களின் மனநிலை, நம்ம எவ்வளோ ஆண்களாக எப்படி உஷாராக இருந்துக்கணும், இது பெண்களிலிருந்து பார்வையில் ஆண்களுக்கும் பொருந்தலாம் சரிங்களா. ஆண்களுக்கெல்லாம் கவிதையே தேவையில்லை, சாதாரணமாகவே தெரியும். ஆனால் பெண்களின் மனநிலையை புரிந்து கொள்ளுவதற்காக ஏமாற்றப்படாமல் இருப்பதற்காக திருமூலர் சொன்ன விஷயம் நான் படிக்கிற பாருங்க. இயலுறும் வாழ்க்கை ஆச்சுங்களா, எல்லாமே முடிகிற ஒரு இன்பமயமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. சினிமாவில் வர்ற ஒரு எப்படி சொல்லாங்க, ஹாப்பி ஒய்ஃப் ஹாப்பி ஃபேமிலிங்கிறாங்களா, அந்த மாதிரி லைஃப். இயலுறும் வாழ்க்கை இளம்பிடி மாதர் ஆச்சுங்களா, ரொம்ப இளமையான கை கடக்கமான ரொம்ப அழகான மாதர். அவங்க கூட புயலுறும் புல்லின் புணர்ந்தவரே ஆயிரும், புயல் மழையில் வந்து மழை நல்ல புயல் மழையெல்லாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு புல் முளைக்கும் பாருங்கள், தலை 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 தலைதலன்னு காட்டுக்குள்ளே எப்படி தான் இருக்குங்க. மழை காலத்தில், மழை காலம் முடிகிற சமயத்தில் புயல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த புயலுறும் அந்த புல்லு மேலே வச்சு நீங்கள் சிற்றின்பு ஆசையாக அந்த பெண்ணோடு புணர்ந்து உச்சகட்ட இன்பத்தை அந்த பெண்ணுக்கு நீங்கள் வாரி வாரி வழங்கிட்டு இருந்திருந்தாலும் ஆச்சுங்களா, அவங்க மயங்கும் அளவுக்கு வானவர் வந்தாங்கன்னா ஆச்சுங்களா, உங்களோட பெஸ்டா அவங்களே மயங்கி நிற்கும் அளவுக்கு வேறு துணையோ அல்லது அவர்களிடம் வந்தா சார மயலுறும் வானவர் சார இரும் என்பர், நீ இருப்பா இருப்பா, நான் அப்புறம் மெசேஜ் வராது, ஒன்றும் வராது, கான்டாக்ட் வராது, கால் வராது,
அப்ப என்ன சொல்லுவாங்க, மயலூரும் வானவர் சார உங்களோட பெஸ்டா வானவராகவே ஒருவர் அவங்க கிட்ட நெருங்கி வரும்போது, அமெரிக்கன் மாப்பிள்ளை வரும்போது வச்சுங்களா நமக்கு புரியுற மாதிரி அப்படி வரும்போது, சார இருமென்பர் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க, அப்புறம் பேசலாம், வீட்டில் பேசலாம், கால் வராது, ஃபோன் வராது, எதுவுமே வராது. அப்புறம் அம்மா நீ யாரு ஆச்சுங்களா, அம்மா நீ யாரு, அயலுரை பேசி அகன்று ஒளிந்தாரே ஆச்சுங்களா. இந்த மாதிரி தான் வாழ்க்கை, இப்படி தான் ஒரு வாழ்க்கை, காம்பேக்டான வாழ்க்கை சரிங்களா. ஏன் ஏன் இப்படி நடக்குது, இனி எவனை ஓவராக பற்று வச்சுட்டு பிறகால தெரியறானோ அவிகளுக்கு இறைவன் வந்து, நீ உனக்குள்ளேயே நான் இருக்கும்போது நீ வெளியில ஏன் ஓவர் பற்று வைக்கிற, கட் பண்ணு, ஆண்டவன் பண்ணி விட்டுருவான் ஆச்சுங்களா. அது போல இது வந்து, ஏன்னா நம்ம பிறவியின் நோக்கம் வெளி உயிர் மீது பற்று வைப்பது அல்ல, ஏன்னா அது நம்ம அஞ்சறிவு ஜீவன் கிடையாது. நாம் இறைவனை நோக்கி செல்ல வேண்டிய காரணத்திற்காக படைக்கப்பட்டதனால் நாம அந்த பாதையில் செல்வதை மட்டுமே இறைவன் விரும்புவார். பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நிற்பான் இறைவன் சரிங்களா. ஆற்றல் விரயத்தில் வெளியில் ஆற்று வெளியில் உள்ள ஆன்மாக்களின் மீது ஆற்றலை விரயம் செஞ்சுட்டு பிழைக்க தெரியாது ஆற்றல் விரயத்தில் அழிந்து கொண்டிருப்பவரிடம் இறைவன் நிற்க மாட்டான் சரிங்களா. கை விட்டுருவான், அதை பற்றி நம்ம சந்தோஷப்படணும் ஆச்சுங்களா. லவ் ஃபெயிலியர் அது இதெல்லாம் ஆகும்போது ஹாப்பி ஆகணும், ட்ரீட் வச்சு கொண்டாடணும். ஏன்னா இறைவன் நமக்குள்ளே இருந்து உஷாராக இருந்து நம்மை காப்பாற்றுறான் அப்படின்னு நினச்சிக்கணும் ஆச்சுங்களா. சரி நான் திரும்பவும் படிக்கிற பாருங்க. இயலுறும் வாழ்க்கை இளம்பிடி மாதர் புயலுறும் புல்லின் புணர்ந்தவரே ஆயினும் மயலுறும் வானவர் சார இருமென்பர் அயலுற பேசி அகன்று ஒளிந்தாரே. அகன்று ஒளியும் போது இருக்கிற சந்தோஷம் இருக்கே அப்பப்பப்பா, அதை நீங்கள் என்ஜாய் பண்ணீங்கன்னா இறைவன் நமக்குள்ள இருக்கிறான். நம்ம எவ்வளோ தூரம் நம்ம இறைவன் விரும்பி பொசசிவாய் இந்த காதல்களை எல்லாம் கட் பண்ணி விடுறான்னு சந்தோஷப்படணும் சரிங்களா. வாழ்க வளமுடன், மீண்டும் நாளைய தினம் 8வது நாளுக்கான பிரம்மச்சரிய வீடியோவில் சந்திக்கலாம். மன வலிமையோடு மிக மிக உறுதியாக டெய்லி ருட்டீன்ஸில் விடாமல் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன்.